இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் பனிரெண்டு உண்டான பலாபலங்களை பார்க்க மேஷ ராசி என்பர்களே இன்னைக்கு சாதகமா இருந்து பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவா சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கற அளவுக்கு இருக்கும் சில நேரங்கள் ரொம்ப பிடித்தமானவா ரொம்ப வேண்டியவா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது ரொம்ப மனசுல படும் அதையும் தாண்டி நம்ம எப்படியோ ஜெயிச்சு காமிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துதான் இருக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த அதிர்ஷ்டமான என் ஆறு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுபாடு ரிஷபராசி நேர்களை அப்பப்போ சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சாந்தமா இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் பொறுத்திருந்து காப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய இந்த தினத்துல சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ஆலய பிரயணம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான தினம் வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள்லாம் நாலு பேர்த்த கூப்பிட்டு அவாக்கிட்ட பேசி சிரிச்சு அவாக்கிட்ட இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் எல்லாம் போக்குறதுக்கு பேச்சு பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சார் இருக்கோ டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கவழ்களுக்கு அனுகுண்டு கிளினிக் வைக்கணும் ஆமாம் கிளினிக்கை பெருசாகனு சென்று இருக்கிறவர்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேயர்களே அப்பப்போ சில காரியங்கள்ல தடங்கள் வரும் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம்னு சில விஷயத்தை பண்ணுவேன் அப்படி கிடையாது ஒரு காரியத்தை எடுத்து அப்பவே முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது புதுசா எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கவ ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது வியாபார விஷயங்கள்ல நம்ம யாருக்கா சப்போர்ட் பண்ற பண விஷயத்துக்காக சப்போர்ட் பண்றோம்னா அவகிட்ட நியாயம் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு பண்ணிக்கிறதும் வீட்டுக்கு தெரியாத எதுவும் பண்றதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நிறைய காரியங்கள்ல நன்மை புரியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுகூலியத்தை தரும் டைப்பிஸ்டா இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள் ஐடி சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமாக மெக்கானிக்கல் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கும் படித்த வாழ்க்கும் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதா இருக்கும் பிறர் மூலமான வரக்கூடிய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் மனைவியின் பேலியோ இல்ல கணவன் பேரையோ ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் புட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில இருந்து இருக்கிறவர்களுக்கு புதிய எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களை வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள்ல அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பெரும் முயற்சி பிறரை கவரக்கூடிய அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்கிறவங்க அதே சமயத்தில் உணவு சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கவங்க கார்பெண்டராக இருந்துகிட்டு இருக்கவங்க பிளம்பிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க மாதிரி ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண மண்டலம் வச்சுட்டுருக்கவங்க வீடு வாடகை கூட்டிருக்கக்கூடியவங்க லேண்ட் லாட்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது மேலும் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இன்னும் நிறைய சம்பாத்தியம் பண்ணணுமேங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் எனக்கு எதுவுமே இல்லை சார் ரொம்ப இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறு வேணாம் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் நல்ல மாற்றங்களுக்கு குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் நாலு பேர்கிட்ட அது சொல்லி அது பெருசாகவும் நினைச்சு கொள்ள வேண்டாம் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பட்ட இடத்துல படும்னு சொல்லுவா வழக்கு இடங்கள்ல போறதும் வீட்டுல வயசானவரை கூட மாட இருந்துச்சும் இருந்துக்கிறதும் கவனம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பவர்களே நிறைய விஷயங்கள்ல உயர்ந்த சிந்தனைகள் ஒரு காரியம் நடக்கும் நடக்கும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரியத்துக்கு யாரேன்னு உதவி செய்கிறானோ அவள் அவங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி தெரியவான்னு சொல்லுவான் அந்த மாதிரி நிறைய நண்பர்களும் நிறைய மனிதர்களும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இண்டஸ்ட்ரியல் வச்சுன்னு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு நினைச்ச காரியம் வெற்றியாகும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய துளாராசி என்பவர்களை அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கணும் சார் எதுவுமே பார்த்துட்டுலாம் பொறுத்த ஒரு அது உண்மைதான் அந்த வாக்கியம் உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கம்பெனியில எம்டிஆர் நின்று டைரக்டராக இருந்துருக்குற வாழ்க்கைக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்து கொடுக்கணும் பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சார் இன்னைக்கு என்னமோ நன்னா இருக்கும்னு காலையில காலையிலிருந்தே சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன வாழ்க்கை கொஞ்ச நேரத்தில் அது மாறும் எந்த அளவுக்கு துக்கப்பட்டுள்ள அந்த அளவுக்கு சந்தோஷங்களும் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு திருச்சிகிராசி என்பவர்களை ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து யாரும் நடக்காது நடக்காதுன்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும் உங்களை கிண்டு கேள்வி பண்ணிட்டாங்கன்னாலும் அவா முன்னாடி வைராக்கியமா ஜெயித்து காமிக்கிறேன் குடும்பத்தை நன்னாக்கி காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்து தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டானது விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வீத்தோருக்கு தும்பிக்கை கே வைத்து காப்பாற்று தனுர் ராசி சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர் பேசும்போது ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசுறா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றா சார் சார் நான் நான் சொல்றேன் அதையவே பேசிட்டு இருக்கேன் அதையே சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த இரிட்டேஷனாக வரும் அந்த மாதிரி நிறையா ஏற்படலாம் அது முகத்திலேயே உங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கும் மருத்துவராக இருந்துட்டு இருக்காங்க கிளினிக் ஆரம்பிங்கன்னு சொன்னிருக்கவங்க மருத்துவத்துக்கு இருக்கோம் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதா இருக்கும் நிறைய விரயம் விரையாயிண்டே இருக்கு சார் செலவு திருப்பி சம்பாதிப்பேனா விரயம் எப்பவுமே உண்டான ஒரு அடிக்கல்னு சொல்லுவாங்க அதனால கவலையப்படாதீங்கன்னு நிச்சயம் அனுகூல்யமாக தனுர்ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தினம் மகராஜ் என்பர்களே முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் உங்களுடைய முயற்சிகள் பூரா பாத்துட்டா ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நிலையம் எட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆர்த்துக்கு முயற்சி எடுப்பில் அனுகூலித்து தரக்கூடியதா இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தினத்தில பெறுவீங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொண்டதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில யோசனைகள்லாம் முந்தி மாதிரி இல்லாம ரொம்ப மெச்சூர்டா பீல் பண்ணுவேன் அப்பா இப்போ இருக்கிற மாதிரி அப்ப இருந்தோம்னா இன்னும் பத்து மடங்குல நூறு மடங்கு மாறி இருப்போமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுனா சில பேர் ரொம்ப பாராட்டி பேசுவா ரொம்ப நம்மள ரொம்ப உயர்த்தி பேசுவா இப்போ அந்த சமயத்துல ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க இப்படி பாராட்டி பேசுவா திருப்பி இறக்கி விட்டுவிடுவா பின்னாடி போய் என்ன பேசுவாள் அப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த பாராட்டுதல் கூட உங்களுக்கு பெருசாக தெரியும் போற்று ஒரு போற்றட்டும் சுற்று ஒரு தோற்றம் எல்லாம் கண்ணனு கேனு சொல்கிற மாதிரி அது ஆட்டு காதில் வாங்கி விட்டுவிடுங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும் எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டு ஸ்போர்ட்ஸ்ல நல்ல மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி விரயங்கள் நிறைய இருக்கும் பண விரயங்கள் இருந்துருக்கும் விரயங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம் சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வாட்ச் சம்மந்தமான வாட்ச் கடை வச்சுருக்கா பெல்ட்டு மாதிரி வாலெட் சம்பந்தமான கடை இருக்கவங்க துணி சம்பந்தமான கடை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக திருப்பூர்ல இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி அன்பர்கள் மீனராசி நேர்களை இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இருப்பினும் பேச்சுல கன கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவா கடுமையான பேசுவதோ குத்தி ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை பேச தவிர்த்துக்கிறது நல்லது சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் போன்ற பிரயாணங்கள் கச்சிதமாக நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்பு அதாவது ரொம்ப ஷெடியூல்டா நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பண்ணலாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரிஞ்சுன்னா இன்னும் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடா உயர்ச்சி வெற்றியை தரக்கூடியதாக சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை உண்டு சில விஷயத்தை புதுமையாக யோசிச்செல்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு